இப்போ நம்ம பாலஸ்தீனம் இஸ்ரேலுக்கு வர்றத டெய்லி ஒரு நியூஸ் பேப்பரில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஓகே, ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லேயுமே ஒரு ஆர்டிக்கல் வருது, அது ஒரு செய்தியாக வருது. அந்த மக்களுக்காக மொழி தெரியாத சம்பந்தம், நம்மளுக்கூட எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லாத மக்களை பற்றியே நம்ம ஃபீல் பண்ணுறாருங்க. நம்ம கண்ணுக்கு தெரிகிற மலையில், நம்ம போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற மலையில், நம்ம அங்கே நமக்கு தேவையானதை, அன்னாச்சி பழம் வந்தால் அதை வாங்கிக்கிறோம், பலாப்பழம் வந்தால் நம்ம வாங்கிக்கிறோம். அவங்களுக்கு அந்த பிரச்சனையை சொல்ல தெரியல, அந்த பிரச்சனை நம்ம காமன் நம்ம அனுபவிக்கணும் போல இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க அவங்க, அதை சொல்லவே தெரியல அவங்களுக்கு. ஸோ இது நமக்கு நடக்கிறது தானே அப்படின்ற மாதிரி, இதுதான் வாழ்க்கைன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம தானே வேற ஒரு இடத்துல தளத்தில் இருக்கோம், நம்ம இங்கேருந்து பார்க்குறோம்ல, அப்போ பார்க்கும்போது அவங்க கஷ்டப்படுறாங்கங்கிறது தெரியுதில்ல, அவங்கள சரி பண்ணணும்ல. இவன் வேற மாதிரில கூட அந்த பொண்ணை நிற்க வச்சது ரியலாகவே தான் நிற்க வச்சோம் மாடியில், ரியலாமா அதே மாதிரி 18th ஃப்ளோரில் சாரம் போட்டு தான் நிற்க வச்சோம். சிஜியில் கிராக்கர்ஸ் சிஜியில் போடலாம்ல, ஆனால் நாங்கள் அதை கூட இல்லை, சிஜிலே லைவாகவே விட்டு அந்த மாதிரி பண்ணோம். ஸோ ஒருத்தருக்கு என்னென்னா கால் கட் ஆகிடுச்சு, இப்படி இருக்க கால் இப்படி ஓப்பன் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. அவரை அந்த பஸ்ஸு வர இடத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கே ஒரு 2 hours 2.5 hours மேலே ஆகிடுச்சு. பாண்டியநாடு நம்ம எஸ்டிஆர் நடித்த மாநாடு, ஓகே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அந்த வரிசையில் இப்போ நாடு வந்துக்கிட்டு இருக்கு, இதுவுமே வந்து நல்ல மெசேஜோடு வந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய பேரோட வழிகள் எடுத்து சொல்கிற படமாக வந்து எடுத்திருக்கீங்க, கண்டிப்பாக எல்லா மக்களையும் வந்து ரீச் ஆக எங்கள் டீம் சார்பாக ஃபஸ்ட்டு ஒரு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஒரு ஒரு டவுட்டோடையே ஆரம்பிக்கிறேன் சார், ஃபஸ்ட்டு நாடுன்ற பேர் வைக்கிறதுக்கான ரீசன் சார். அதான் மொத்தமாக காட்டுக்குள்ளே ஒரு படத்தை எடுத்துகிட்டு, ஓகே நாடு அப்படின்னு வச்சதோட பர்பஸ் என்னென்னா, இதுவும் நாடு தான், ஓகே இங்கே வாழ்கிறவங்களும் மக்கள் தான். சென்னையில் கிடைக்கிற, சென்னையில் வாழ்கிற மக்களுக்கு என்னென்ன வசதிகள் கிடைக்குதோ எல்லா வசதிகளும் அவங்களுக்கும் கிடைக்கணும், ஓகே அப்படிங்கிறதான் அதோட பர்பஸ். ஏன்னா அவங்களுக்கு எதுவும் நம்மளை மாதிரி கூட இல்லை, நாமக்கல்லில் இருக்கிற மக்களுக்கு கிடைக்கிற வசதி கூட அவங்களுக்கு இல்லை. ஸோ அதுதான் பர்பஸ் நாடுன்னு வச்சதுக்கான காரணம். ஸோ அதாவது இதுவும் நாடு தான், இங்கே இருக்கிற மக்களும் கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கும் எல்லா தேவையும் கிடைக்கணும். இதுவும் நாடு தான், இவங்களும் மக்கள் தான், இவங்களும் மக்கள் தான். இப்போ நம்ம பாலஸ்தீனம் இஸ்ரேலுக்கு வர்றத டெய்லி ஒரு நியூஸ் பேப்பரில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஓகே, ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லேயுமே ஒரு ஆர்டிக்கல் வருது, அது ஒரு செய்தியாக வருது. அந்த மக்கள் ஆக்சுவலி நான் அதை ஃபீல் பண்ணணும்னு சொல்கிறேன், அந்த மக்களுக்காக மொழி தெரியாத சம்மந்தம், நம்மளுக்கூட எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லாத மக்களை பற்றியே நம்ம ஃபீல் பண்ணுறாருங்க. நம்ம கண்ணுக்கு தெரிகிற மலையில், நம்ம போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற மலையில், நம்ம அங்கே நமக்கு தேவையானதை, அன்னாச்சி பழம் வந்தால் அதை வாங்கிக்கிறோம், பலாப்பழம் வந்தால் நம்ம வாங்கிக்கிறோம், தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த மக்களோட கஷ்டத்தை நம்ம ஃபீல் பண்ணவே இல்லை. நமக்கு தேவைன்னா மட்டும் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு ஹில்ஸ் போகணும், ஒரு சில் மூடு வேணும்னா புலி ஹில்ஸ் போயிடுறோம், ஒரு ஃபால்ஸில் குளிக்கணும்னா இப்போ அது செம்மையாக இருக்கும்பான்ட்டு அங்கே போயிடுறோம். அந்த மக்களுக்கு இது எதுவுமே கிடைக்கல. நம்ம அந்த இடத்துல போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடுறோம், அவங்களுக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் கிடைக்கல. மருத்துவமும் எஜுகேஷனும் சொல்லியிருக்கேன். ஆமாம், எஜுகேஷன் கிடைச்சா மருத்துவம் கிடைச்சிடும். அவங்க கொஞ்சம் முன்னாடி வந்தால் வேறு ஒன்று நடக்குது, அதுதான் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது ஃபீல் ஆகிடும். ஸோ அதுதான் அதை இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம, ஏன்னா இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா நமக்கு பிரச்சனையை சொல்ல தெரியுது, நம்ம இந்த பிரச்சனையை நீங்கள் தான் தீர்க்கணுன்ட்டு. அவங்களுக்கு அந்த பிரச்சனையை சொல்ல தெரியல, அந்த பிரச்சனை நம்ம காமன் நம்ம அனுபவிக்கணும் போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க அவங்க, அதை சொல்லவே தெரியல அவங்களுக்கு. ஸோ இது நமக்கு நடக்கிறது தானே அப்படின்ற மாதிரி, இதுதான் வாழ்க்கைன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம தானே வேற ஒரு இடத்துல தளத்தில் இருக்கோம், நம்ம இங்கேருந்து பார்க்குறோம்ல, அப்போ பார்க்கும்போது அவங்க கஷ்டப்படுறாங்கங்கிறது தெரியுதில்ல, அவங்கள சரி பண்ணணும்ல, அதுதான் இந்த படத்தோட பர்பஸ். பெரிய விஷயம் சார், கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு படமாகவே பண்ணிருக்கீங்க. ஸோ அதுவே மிகப்பெரிய விஷயம் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு ரைட் பண்ணது எதுன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு டிராப்ட் எழுதிட்டேன். ஓகே, எழுதிட்டு இப்போ அந்த சும்மா ஒரு இப்போ அவங்கள பற்றி தானே எழுதியிருக்கோம், ஒரு விசிட் போகமெண்ட்டு அங்கே போய் போகும்போது எனக்கு ரைட் பண்ணது எல்லாமே ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு. ஓகே, ஏன்னா அந்த டாக்டர் அங்கே இருக்க வைக்கிறதுக்கு அவங்க ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படின்னு நான் ஒன்று எழுதுறேன். நம்ம இங்கே இருக்கிற மைண்டு, நம்ம கரெக்டாக நம்ம ஒரு மைண்ட் இருக்கு இல்லையா, இங்கே எல்லாமே ஒரு போட்டி இருக்கு இல்லையா, இதுக்கு நான் அந்த முன்னாடி இப்போ சிக்னலில் கூட நம்ம முன்னாடி போயிடணுன்ற ஒரு தாட்டில் இருக்கும், எல்லாத்துலேயுமே அப்படி இருக்கும், நம்ம எல்லாமே ஒரு போட்டியாகவே இருக்கும். ஸோ அப்படியான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நான் வந்து அவங்கள தங்க வைக்கிறதுக்குன்னு ரைட் பண்ணிட்டேன். ஓகே, ஆனால் அங்கே போனால் அவங்களுக்கு சிக்னல் கிடையாது,
அவங்களுக்கு போட்டியே கிடையாது. அப்புறம் வந்து நம்ம வீடு கட்டணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், கார்பரேஷன் நம்ம வந்து இதெல்லாம் வந்து அப்படி அவங்க அப்படிலாம் இல்லை, சாமி கிட்ட தான் போய் அவங்க கேட்குறாங்க நாங்கள் வீடு கட்டுமா, ஒரு ஃப்ளோர் மேலே கட்டுமான்னு கூட சாமிகிட்ட கேட்குறாங்க. சாமி இது வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. ஏன் நீங்கள் இன்னொரு ஃப்ளோர் கட்டினா என்னென்னா சாமி அழிச்சிடும் அப்படின்னு நம்பிக்கை, அவங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இவ்வளோ எளிய மனசு இருக்கு இல்லையா, இது எப்படி அப்படி திங்க் பண்ணும். அப்போ எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவங்களோட மைண்டை அவங்க எவ்வளோ யோசிப்பாங்க, அந்த இன்னோசென்ட்டாக எழுதணும். அந்த இன்னோசென்ட் மனசு என்ன இருக்கும், அந்த இன்னோசென்ட் மக்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு அந்த இன்னோசென்ஸை ரைட்டிங்கில் கொண்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்குது. பெரிய சேலஞ்சிங், பயங்கர சேலஞ்சிங். நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை ஷூட்டிங்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த இது இருக்குது, ஆனால் அவங்களோட பிரச்சனையை நம்ம சொல்லி ஆகும். ஸோ அப்போது அவங்கள ப்ரில்லியண்ட்டாக சொல்லிட்டோம்னா எப்பா இவ்வளோ யோசிக்கிறவன் நீ கிளம்பி கீழே கிளம்பி வந்துட வேண்டியதானேப்பா அப்படின்ட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு ஐடியாலாம் சொல்லிடக்கூடாது. எப்பா இது இருக்கிற இப்படி ஒன்று பண்ணிக்கக்கூடாதா அப்படின்னா அதை யோசிச்சிருந்தா தான் கீழே வந்திருப்பாங்களே. அவங்க நல்ல ஸ்கூலில் போய் சேர்த்து, இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டோம். இங்கே இருக்கிறதுலேயே எது பெஸ்ட் ஸ்கூல்னு பார்த்து ஒன்று சேர்க்குற மைண்ட் இருக்குல்ல, இது நம்ம அவங்க ஸ்கூலுக்கே போகணுமா வேணாமான்ட்டு யோசிக்கிற இடத்துல இருக்கோம். ஸோ அவங்கள ரைட்டிங்கில் கொண்டு வந்துட்டு திரும்பி அவங்க அதே இதை ஒரு அதுவே எனக்கு ஆசிய ரைட்டராக கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, அந்த இன்னோசென்ஸை வந்து ரைட்டிங்கில் கொண்டு வரும். அதுக்கப்புறம் அதை விசுவலைஸ் பண்ணும்போதும் டைரக்டராக அதே இது இருக்குது, எப்படி இவ்வளோ இன்னோசன் இப்படி இருக்காங்களே, இது இதை வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து சொல்கிறோமே, இதை ஆடியன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் இந்த ப்ரெஷோ வரைக்கும். இப்போ எனக்கு ஒரு ஒரு இடத்துல நான் கனெக்ட் ஆவேன், ஒரு இடத்துல க்வெஸ்டினாக இருக்கும், ஒரு இடத்துல கனெக்ட் ஒரு நாள் கனெக்ட் ஆகிடும், பா ஓகே சூப்பராக இருக்குது இந்த இன்னோசன்ஸ் என்ன, ஒரு இதில் இதில் தான் க்வெஸ்டின் பண்ணுவாங்களா. ஆனால் ப்ரெஷோவில் பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் சிரிப்பாங்கன்னு நினச்சோமோ அங்கெங்கெல்லாம் சிரித்தாங்க. நான் அந்த இன்னோசென்ஸை தான் வந்து கமர்ஷியல் வேல்யூவாக நினச்சேன். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இன்னோசென்ஸு ஆடியன்ஸை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணும். இது இதுதான் இந்த படத்தில் இருக்கிற அவங்கள என்டர்டெயின் பண்ணுற விஷயம். அப்புறம் இந்த எமோஷனல் கண்டிப்பாக அவங்க எமோஷனல் ஆவாங்க அப்படின்னு. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் நினச்சோமோ அதெல்லாம் இருந்தது. அது ப்ரெஷோவில் வந்து சிரிக்கிறதும் எண்டில் கிளாப்ஸ் பண்ணுறதும் வந்து பெரிய விஷயம், அது நடந்தது. ஸோ இப்போது வந்து ஓகே நம்ம நினச்சது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நினச்ச விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு ஹாப்பியாக. இப்போது அதாவது படத்துக்கு ஒருத்தவங்க வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறாங்க. பிரச்சனை கொடுக்க ஒரு புலி இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண நினைக்கிறது சிங்கம் புலி சார், மக்களை காப்பாற்றணும் இப்படி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல அப்படின்னு சொன்ன உடனே அங்கே தான் மக்களுக்கு தலைவனாக படம் பார்க்கும்போதே அவரோட நடிப்பு அவ்வளோ வியப்பாக இருந்துச்சு. ஸோ அவரை சூஸ் பண்ணிங்க, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது அவரை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் சிங்கமொழி சார். சிங்கமொழி சிங்கமொழி சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னா மாயாண்டி குடும்பத்தார். ஏன்னா மாயாண்டி குடும்பத்தார் இல்ல மாதிரி ஒரு இன்னசென்ட்டாக அந்த அந்த அவர் அவ்வளோ எனக்கு பிடிக்கும் அந்த படத்தில். ஓகே. நான் வந்து ஒரு இன்னசென்ட்டாக ஒரு கேரக்டர் ஏதாவது சொன்னால் அவரை தான் சொல்லுவேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த படத்துக்காக தான் நான் அவரை மீட் பண்ணேன். ஓகே. எனக்கு மாயாண்டி குடும்பத்தாரே ரொம்ப பிடிச்ச படம். இப்போ இது வந்தோடனே இந்த மக்களோட இன்னசென்ட்டுக்குனால கரெக்டான யாராக இருப்பாங்கன்னா அவர் இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதுக்காக சிங்கமொழி சாரை வந்து ஒரே ஆப்ஷன் தான் இருந்தது, வேறு ஆப்ஷன்லாம் இருக்குது, நான் யோசிக்கவே இல்லை. அவருக்கு சொன்னோடனே அவர் அவருக்கு பிடிச்சிருந்தது அப்படி தான். தேங்க்ஸ். அதே மாதிரி ஆர் எஸ் சிவாஜி சார் கேரக்டரும் வந்து ஆக்சுவலி அதான் அவர் லாஸ்ட் படம் பார்த்தார், படம் பார்த்தோன்னே அவர் ரொம்ப பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ஓகே. நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன் சார், இந்த இது வரைக்கும் நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் சார் இது அப்படின்னு. இப்போ படம் பார்க்கும்போதும் அது உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஓகே. ஆனால் அவர் இருந்திருந்தாருனா இன்னும் பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பார். இந்த படம் மூலயமாகவும் அடுத்து மக்களை மக்கள் மனசில் இருந்துட்டு தான் இருப்பார், அதில் சந்தேகமே கிடையாதுங்க. அண்டு சார் இப்போது இந்த படத்துக்கு ஒரு சில சேலஞ்சிங்கான விஷயம், நம்ம கொல்லிமலை ஹில்ஸில் மேக்ஸிமம் இந்த சாங்ஸ் ஷூட் பண்ணுறது இந்த மாதிரி தான், நீங்கள் ஒரு படமே ஷூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ எப்பயாச்சும் இல்லை கொஞ்சம் க்ரீன் மேட் போட்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி விஎஃப்எக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை நான் எந்த படத்துலேயுமே வந்து அவ்வளோவ்ளோ நான் விஎஃப்எக்ஸ் போக மாட்டேன். ஏன்னா எங்கேயுமே பதிலையும் நான் விஎஃப்எக்ஸ் ஒன்றும் பண்ணல. அதில் பண்ணதே என்னென்னா விஎஃப்எக்ஸில் வந்து டஸ்ட்டு தான் போட்டோம். ஓகே. ஆக்சிடென்ட் எல்லாமே நிஜமாக தான் எடுத்தோம் அதில் வந்து. ஏன்னா டஸ்ட்டு மட்டும் ஈவனாக ஒரே ஃப்ரேமில் போடுற மாதிரி எல்லா ஃப்ரேம்லேயும் போட முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக டஸ்ட்டு மட்டும்தான் அப்படி இது பண்ணோம். மற்றபடி நீங்கள் இவன் வேறு மாதிரில கூட அந்த பொண்ணை நிற்க வச்சது ரியலாகவே தான் நிற்க வச்சோம் மாடியில். ரியலாமா? அதே மாதிரி 18th ஃப்ளோரில் சாரம் போட்டு தான் நிற்க வச்சோம். ஓகே. அதில் சிஜி க்ரீன் மேட்லாம் நாங்கள் பண்ணவே இல்லை. ஆஹா, அள்ளி விட்டுருக்குமே அவங்களுக்கு. அதில் வச்சுட்டு நாங்கள் கிராக்கர்ஸ்லாம் கூட விடுவோம். ஓகே. சிஜியில் கிராக்கர்ஸ் சிஜியில் போடலாம்ல, ஆனால் நாங்கள் அதை கூட இல்லை, சிஜிலே லைவாகவே விட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ லை என்ன தான் இருந்தாலும் லைவ் கொடுக்குற இம்பாக்ட் இருக்குல்ல, அது சிஜி கொடுக்காது. சார் இப்போ இந்த படத்துக்கு மியூசிக் பார்க்குறப்போ, ஸோ ஒரு சில படங்களில் வந்து மியூசிக் வந்து அங்கே இருக்கிற அந்த சுச்சுவேஷன் கூடயே ட்ராவல் ஆகிற மாதிரியே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம படம் பார்க்குறவங்களுக்கும் நம்ம கொல்லிமலையில் தான் இருக்கோம் போல் அப்படின்ற அளவுக்கு
பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நீங்கள் அப்படி தான் கேட்டு வாங்கினீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும் அதான். இப்போது எனக்கு நானும் சத்யாவும் நான் எனக்கு தமிழில் இது வந்து அஞ்சாவது படம், கன்னடத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் ஒரு படம் பண்ணியிருக்கேன், மொத்தம் ஏழு படம். இதில் அஞ்சாவது படம், அஞ்சு படத்தில் நாலு படம் சத்யா கூட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு படத்தில் மட்டும்தான் இம்மா, வலியவனுக்கு மட்டும்தான் இம்மான்னு கூட இருக்கணும். ஸோ சத்யாவுக்கு எனக்கும் நல்ல ஒரு ரேப் இருக்கும். இப்போ என்னென்னா எல்லாம் முடிச்சு மிக்ஸிக்கு அனுப்பிச்சிருவோம், மிக்சிங்கில் பார்த்துட்டு திரும்பி அப்படி வந்துட்டு சார் அது ஒரு ஒரு பிட்டு மட்டும் ஒர்க் பண்ணலாம் சார்னா, மிக்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு மியூசிக் ஒன்று பண்ணுவோம், ஒரு இம்ப்ரவைஸ் இருக்கும், அதை பண்ணி திரும்பி அனுப்பிச்சு திரும்பி மிக்ஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒன்று இருக்கும். சத்யா சார்கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க தேவையில்லை, நம்ம வந்து விஷுவலே காமிச்சிட்டமே. ஸோ அதனால் அப்படின்னு ஒன்று ஒன்று பண்ணிட்டு வரேன். ஸோ அதனால் நம்ம கேட்குறத உங்களுக்குள்ள அந்த பாண்டிலே அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு ஸ்டார்டிங்கில் ஓகே தர்ஷன் ஷூட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு கதை எழுதும் போதே அவரை வச்சு தான் எழுதுங்க. இல்லை இல்லை இல்லை, வேறு யார் யாரெல்லாம் சார் நடிக்கிற மாதிரி? இல்லை ஆக்சுவலி இது வந்து நான் முதல்ல ஒரு எக்ஸ்ட்ரா பிளீஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் எழுதுனேன், இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான். கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணுறது தான், ஆனால் என்ன என்ன ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்னென்னா, ஆல்ரெடி அவங்களாம் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ண ஆர்டிஸ்ட் இங்கே பண்ணும்போது ஆடியன்ஸ் அதை எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்கன்னு தெரியும். ஸோ ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஆர்டிஸ்ட் படத்துக்கு படம் மாறுறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த படத்தில் கொஞ்சம் வேல்யூ அதிகமாகிட்டால் இதுக்கு மேலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதை அந்த கேரக்டரை இன்னும் ஸ்ட்ராங்காக ரைட் பண்ணுறது, இன்னும் ஸ்ட்ராங்காக ரைட் பண்ணுறது அப்படி போகுது. அது இல்லாமல் படத்துக்கு படம் மாறுற மாறினா நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் அவங்க ஒரு வேல்யூ ஒரு ஒரு வேல்யூ அவங்கள வந்து ஒரு ஒன்று பில்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதை பிரேக் பண்ணிவிட்டு மேபி ஆடியன்ஸுக்கு அதை டிசப்பாயின்மெண்ட்டாக கூட இருக்கும். அதனால் அவ்வளோ வேணாம், இதுதான் இவ்வளவு தான், எதை சொன்னாலும் நம்புகிற ஒரு மனசு இருக்குல்ல. அது அதான் நான் தர்ஷன்ட்ட சொன்னது அப்படி தான். திடீர்னு தர்ஷன் வந்து சின்ன சின்னதாக அப்புறம் சொன்னாங்க பிக் பாஸ்லேயும் அவர் அப்படி பண்ணுவார், சின்ன பஞ்சஸ்லாம் சொல்லுவார், நான் சொல்லுவேன் மாறி அப்படி யோசிக்க மாட்டான். அப்போ வந்து இப்போ கொஞ்சம் என்னன்னா தள்ளி நண்டு மாறி இப்படி தான் பண்ணுவான் அவன், அவ்வளவுதான் ஃபீல் பண்ணுவான். நீங்கள் உங்களோட இதை பண்ணிடாதீங்க, அவனுக்கு இவ்வளோ தான் தெரியும். ஏ அப்போ நம்ம டிவியில் ஆடு கொடுத்துடலாமா, ஏ நம்ம ஊரில் தானே டிவியில் எந்த டிவியும் ஒழுங்காக எடுக்க மாட்டேங்குதே அப்படின்றான், அடப்பா விடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எதை சொன்னாலும் நம்பர் ஒன்றும் இருக்குல்ல. தர்ஷன் ப்ரோ சொன்னார், ஸோ அந்தளவுக்கு டைரக்டர் 1.5 மாதம் வந்து ஃபுல் ப்ரிப்பேர்டாக, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு முன்னாடியே வந்து டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நடித்து பார்த்துட்டு அப்புறம் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போனேன், டேரக்டரே கட் பண்ணால் கூட நாங்கள் நடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம். ஆமாம் ஆமாம். அவங்க என்னென்னா அவங்களுக்கு அவங்க டைலாக் மட்டும் இல்லை, தர்ஷன் இன்பா ரெண்டு பேருக்குமே ஃபுல் ஸ்கிரிப்டுமே தெரியும். ஏன்னா டெய்லி ஒரு சீன் பண்ணுவோம், அந்த ஒரு சீன் நல்லா இல்லைனா அடுத்த நாள் திருப்பி நான் சொல்லுவேன் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் பண்ணோன்னு இப்போ வேறு ஒன்று தோணும், வேறு ஒரு கஷன் பண்ணிட்டு வேறு சீன்லாம் போக மாட்டோம், இந்த சீனை ஃபைனல் பண்ணிட்டு தான் அடுத்த சீன் போவோம். அதாவது ஒர்க் ஷாப்பில் சொல்கிறேன், புரியுது சார். ஸோ அப்போ அங்கே வரும்போது எவ்வளோ அழுகணும், எவ்வளோ அடக்கி வச்சுக்கணும், இந்த லிமிட்லாம் இங்கேயே நாங்கள் அந்த கேரக்டருக்கு டிசைன் பண்ணியாச்சு. சார் இப்போ எங்கேயும் எப்போதும் அப்புறம் வலியவன் இவன் வேறு மாதிரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் கொடுத்துட்டு ஃபுல்லாக கமர்ஷியல் படம் ஒன்று ஒன்று ஒரு ஜேர்னலில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் கொடுக்கணுன்றப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயம் இம்பாக்ட் ஆகியிருக்கும், ஒரு பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் சார். அந்த மாதிரி நீங்கள் நேரில் பார்த்து, அதான் நான் கொல்லிகில்ஸில் பார்த்த ரியலாக பார்த்த ஒரு இன்சிடென்ட் தான். ஒருத்தருக்கு என்னென்னா கால் கட் ஆகிடுச்சு, இப்படி இருக்க கால் இப்படி ஓப்பன் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கூப்பிட்டு போகிறதுக்கான அந்த அந்த இதை பார்த்தேன் நான். என்னென்னா அவர் பள்ளத்தாக்கில் ஏதோ அது வெட்டுப்பட்டுருச்சு, அவர் ஏதோ மரம் வெட்ட போயோ சம்திங் ஏதோ. அவரை கிட்டத்தட்ட நான் அதை நிறைய இன்டர்வியூவில் போய் சொல்லிட்டதுனால டீட்டெயிலாக சொல்லலை. அவரை அந்த பஸ்ஸு வர இடத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கே ஒரு 2 hours, 2.5 hours மேலே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சமதளத்துக்கு கொண்டு வர்றதுக்கு, இதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு வர இடத்துக்கு கொண்டு போகணும், அதுக்கப்புறம் பஸ்ஸுலேருந்து அவர் மலைக்கு கீழே கூட்டு போகணும். அப்போ எனக்கு இது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு, எனக்கு அது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது, அவர் காலில் சேவ் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்ட்டு. அதை நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது சும்மா ஷேர் பண்ணுவேன். அதை நான் ஸ்கிரிப்டாக எழுதணும்லாம் நினைக்கவே இல்லை. ஓகே சார். அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்போ லாக்டவுன் டைமில் தான் நமக்கு எல்லாம் எல்லாமே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ ரூமு வீட்டுக்குள்ளேயே அடைச்சிட்டாங்க. டேய் வெளில வரக்கூடாதுன்ட்டாங்க, எது பண்ணாலும் சேஃப்டி இல்லைன்றாங்க, சாஃப்டாக சேஃப்டி இல்லைன்றாங்க, அதை இப்படி கழுவணுன்றாங்க, அப்படி கழுவணுன்றாங்க. இந்த எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நம்ம எல்லாம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம். அந்த டைமில் எனக்கு தோணுச்சு, இல்லை எல்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், நம்மளே இப்படி வந்து லாக் ஆகிட்டோம், அவங்களுக்கு எதுவுமே இல்லையே. ஸோ அவங்க எப்படி சர்வைவ் பண்ணுறாங்க? ஸோ அவங்க பாவம் இல்லை, சாதாரணமானது. அவங்களுக்கு சரி பண்ணுறதுக்கான எல்லாமும் இருக்குது, ஆனால் அது கிடைக்கல. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியல. ஸோ அப்போ அவங்கள பற்றி ரைட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய தாக்கத்தை க்ரியேட் பண்ணதுனால நீங்கள் நாடு அப்படின்ற ஒரு முக்கியமான படத்தை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா மக்கள் சைடும் வந்து போயிட்டு இந்த நல்ல விஷயம் ரீச் ஆகும் சார், அதில் சந்தேகமே கிடையாது. சார் இந்த படத்தில் காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எல்லாருமே சிரித்து சிரித்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம்.
ஸோ இப்போ அடுத்ததாக வந்து நம்ம டைரக்டர் சரவணன் சாரோட டைரக்ஷனில் ஒரு ஃபுல் காமெடி படம் எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அதான் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் சப்ஜெக்ட் வச்சுருக்கீங்களா? ஃபுல் காமெடின்னு நான் ஒன்றும் ரைட் பண்ணல, பட் அதான் இப்போ இதில் எழுதும் போதே அந்த அந்த மக்களோட இன்னசென்ஸ்லேயே ஒரு காமெடி ஒன்று ப்ளே பண்ணிருந்தோம் பார்த்தீங்களா? அது அந்த பாட்டி மறக்க முடியாது சார், ஒன்று ஸ்பைசின்னு சொல்லுவாங்க, அது அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க பசியாமா, அது சமசின் சார், அதெல்லாம் மறக்க முடியாது. அடுத்து நான் வந்து ஆக்ஷன் தான் பண்ணலான்ட்டு, ஸோ ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் தான் அடுத்து பண்ணுறேன். ஓகே, ஆக்ஷன் ஸ்கிரிப்ட். எஸ் அதில் யார் சார் நினைக்கிறது வந்து மேக்ஸிமம் அப்படி ஒன்றும் அது, அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்ல யாராரோ மாறிடுவாங்க. அதனால நம்ம என்ன பண்றதுன்னா முதல்ல இவங்க தான் ஒரு முடிவு பண்ணிக்க, ஸ்கிரிப்டா ஃபைனல் பண்ணிடுவோம். இப்போ ஆர்டிஸ்ட் யார் வர்றாங்களோ இப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் திரும்பியும் அதை வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ அதுதான் எனக்கு கரெக்டான மெத்தடாக தோணுது. ஏன்னா நம்ம நினைக்கிற ஆர்டிஸ்டே ரீச் பண்ண இல்லைன்னா அது வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருக்கும், அதுலேருந்து விலகி போகிறதும் கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஸ்கிரிப்டை ரைட் பண்ணிவிடுவோம். இதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் உள்ளே வராருன்னா இப்போ அவருக்கான வேலைகளை அதில் பார்த்துறது. ஸோ கண்டிப்பாக சார். ஸோ அப்படி யாராச்சும் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேருந்தே அப்படி தானே சார், இல்லை யாராச்சும்? இல்லை நான் அதுதான் மேக்ஸிமம் வந்து நான் அதான் ஆக்ஷன் ஃபிலிம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வந்து அது மாறிட்டே போச்சு. ஓகே, அது நடக்கலை ஏன்னு தெரில. ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணால் மட்டும் எனக்கு தள்ளி போயிடுது. ஸோ இந்த தடவை கன்ஃபார்மாக ஆக்ஷன் ஃபிலிம் தான் இவன் நேரம் மாதிரி மாதிரி ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் ஆக்ஷன் ஒரு பெஸ்ட் கமர்ஷியல் ஃபிலிமாக அடுத்து ஒரு சைட்லேருந்து எதிர்பார்க்கலாம். எஸ், ஒண்டர்ஃபுல்லான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு நமக்கு. ஸோ அதை நோட் பண்ணிச்சுக்கலாம். ஸோ ஓகே சார், இப்போ இந்த படத்தில் நிறைய சேலஞ்சிங்கான விஷயம் சொன்னீங்க, ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசுனீங்க. ஸோ ஓவராலாக சார் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகணும், எப்படி போய் மக்கள்கிட்ட வந்து போகணும் அப்படின்ற மாதிரிங்க? அதான் எனக்கு எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, இப்போ நல்ல படம்னா என்ன பண்ணுறோன்னா நம்ம மட்டும் போய் பார்க்குறோம். ஓகே, அதுக்கு ஃபேமிலியோடு போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன் நல்ல படத்தை ஃபேமிலியோடு போய் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்ற எனக்கு பெரிய ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு, தெரியல ஏன்னு. ஒரு நல்ல படங்க அப்படின்னா அது ஃபேமிலியோடு போய் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. ஸோ இந்த நல்ல படங்களை ஃபேமிலியோடு போய் பாருங்கள், அப்போ தான் நல்ல படங்கள் வரும். கண்டிப்பாக. ஆ, நீங்கள் நல்ல படங்கள், இந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸோட சப்போர்ட் இருந்ததுன்னா இது மாதிரியான படங்கள் திரும்பவும் வரும், இல்லைன்னா அது கம்மியாயிடும். அப்போ வந்து எங்கெங்க நல்ல படம் வருதுன்னு மட்டும் நம்ம சொல்லிடக்கூடாது, நல்ல படங்கள் வரும்போது ஃபேமிலியோடு போய் பார்த்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அங்கீகாரத்தையும் அந்த சப்போர்ட்டையும் அந்த டைம்லேயே கொடுத்தா தான். ஆமாம், அது ஒரு பெரிய, அப்போ தான் அடுத்து ஒரு இதாக இருக்கும் சார், அடுத்த படம் பண்ணணும், இது மாதிரி நல்ல கதையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு. ஆமாம், அது என்னென்னா அது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அந்த இது. இப்போ நான் கண்டென்ட் நல்ல படமாக இருந்தால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றாங்க அப்படின்னா எல்லாருமே அந்த 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 அதுக்கு மாறுவாங்க. அப்போ நல்ல படம் வரும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் நான் சொல்லுவாங்க, ஃபேமிலி வேணும். புரியுது சார், அதுதான் முக்கியம். நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வரலன்னா அப்போ இந்த மாதிரியான அப்போ வந்து என்ன இருக்கும், அது மாதிரியான படங்கள் வர்றது கம்மியாயிடும். கண்டிப்பாக சார், அதுதான். ஸோ சீக்கிரமே நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை போய் எல்லாருமே பார்த்தே ஆகணும், ஏன்னா அப்படி ஒரு நல்ல படத்தை இப்படி ஒரு நல்ல படத்தை எல்லாருமே மிஸ் பண்ணுறவே கூடாது கண்டிப்பாக. அண்ட் மீம் கிரியேட்டர்ஸ், மார்க் மை வேர்ட்ஸ், அதாவது இந்த 2023 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக கண்டிப்பாக நாடும் இருக்கும், நல்ல மெசேஜ் சொன்ன ஒரு படமாக வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் அமைன்றதில் சந்தேகமே கிடையாது. தேங்க்யூ பிரதர். ஸோ ஒண்டர்ஃபுல் சார், உங்களோட மீட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணி பேசினது ரொம்ப ஹாப்பி சார். கண்டிப்பாக இந்த படம் மிக பெரிய ஒரு வெற்றி அடைய எங்கள் டீம் சார்பாக, மின்னமலம் ப்ளஸ் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சார். Thank you.